தமிழகம் முழுக்க முத்திரையர் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற 40 சட்டமன்ற தொகுதிகளில் இடப்பங்கீடு எமது உரிமை என்கிற பெயரில் பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அடுத்து 40 பாராளுமன்ற தொகுதிகளிலே முத்திரையர் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற 10 பாராளுமன்ற தொகுதி எடுத்து தொகுதி மீட்பு மாநாடு நடத்துகிறோம். இது 5வது மாநாடு. நம்ம தம்பிகள் தான் பேசும்போது சொல்றாங்க, பாராளுமன்ற தொகுதி மீட்புன்னு சொன்னோன்னு இந்த தொகுதியில நாம பாராளுமன்ற உறுப்பினரை நிறுத்த போகிறோம். ஒரு படத்துல கேட்பாங்கல்ல, சினிமா வாய்ப்பு கேட்டு போவான் ஒருத்தன், ஏதாவது இந்த சைட் ஆக்டர் அமெரிக்க மாப்பிள்ள இது மாதிரி ஏதாவது நடிக்கிறீங்களா அப்படின்னு டைரக்டர் கேட்பார். அப்ப சொல்லுவான், அவன் பாக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருப்பான், சொல்லுவான் கதாநாயகனா மட்டும்தாங்க நடிப்பேன், ஸ்ட்ரைட்டா கதாநாயகன் தான் நானு. அது மாதிரி இருக்கு. இது நாம பெரும்பான்மையாக வாழுகிற பஞ்சாயத்துகள்ல நாம பஞ்சாயத்து தலைவரா ஏன் நிற்க கூடாது? நாம பெரும்பான்மையாக வாழுகிற பஞ்சாயத்துல நாம ஏன் ஒன்றிய கவுன்சிலரா நிற்க கூடாது? எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், ஆனா நாம என்ன சொல்கிறோம், நாங்கள் தமிழகத்தில் பெரும்பான்மையாக வாழுகிற சமூகம். ஒரு தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொன்னார் என்கிட்ட, நீங்க பிரச்சாரத்துக்கு வருகிற போது உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு, உங்களை பார்ப்பதற்கு வருகிற கூட்டம், வாக்கு செலுத்துகிற போது உங்களை பார்க்க பெரும்பான்மையாக கூட்டம் வருகிறது, வாக்கு செலுத்துகிற போது அது சிறுபான்மையாக மாறிவிடுகிறதுன்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? எங்க இந்த சமூகம் எந்த இடத்துல சிந்திக்கணும் அதை விட்டுறோம். திருவிழா மாறி இருக்கு. பாராளுமன்ற தேர்தல் வருகிற போது, சட்டமன்ற தேர்தல் வருகிற போது, உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் வருகிற போது என்ன நினைக்கிறோம்? திருவிழா மாறி என்ன பண்றோம்? அவன் கொடுக்கிற கொஞ்சோண்டு பிரியாணி, கொஞ்சோண்டு கோட்டரை வாங்கி குடிச்சிட்டு ஒட்டு மொத்தமா இந்த சமூகம் தன்னிலை மறந்து கிடக்கு. அதுக்கு ஒரு கதை சொன்னதான் உங்களுக்கு புரியும். டைனோசர்னு ஒரு மிகப்பெரிய மிருகத்தை நீங்க படத்துல எல்லாம் இப்ப பாப்பீங்க, அது இப்படி இந்த கூட்டத்துல போச்சுன்னு சொன்னா இங்க இருக்க யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். ஒரு தெருவுக்குள்ள போச்சுன்னு சொன்னா அந்த தெருவுல இருக்க வீடுகள்லாம் அதனுடைய வால் பட்டாலே போதும், அந்த வீடுகள்லாம் தரைமட்டமாகிவிடும். அவ்வளவு பெரிய அந்த டைனோசர் எப்படி அழிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. இந்த டைனோசருக்கும் இந்த முத்திரையர் சமூகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த டைனோசருடைய வால் பகுதி இருக்குல்ல, பெரிய உருவம், அந்த வால் பகுதிய ஒரு நரி கடிச்சு திங்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஓநாய் கடிச்சு திங்குதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய மூளைக்கு போய் சேர்வதற்கு 2-3 மணி நேரம் ஆகுமா? நமக்கெல்லாம் ஒரு முள்ளு காலில் குத்துச்சுன்னா டப்புன்னு உடனே என்ன பண்ணுவோம், காலு தூக்குவோம், கை எடுத்துருவோம். ஆனா அந்த டைனோசருக்கு, அந்த டைனோசருடைய ஒரு வால் பகுதியையோ ஒரு கால் பகுதியையோ அது ஒரு இடத்துல படுத்திருக்கும் போதோ நிற்கும் போதோ ஒரு மிருகம் அதை கடித்து திங்கும் போது அதனுடைய மூளைக்கு செல்வதற்கு 2-3 மணி நேரம் ஆகுமா? அதுக்குள்ள அந்த நரி, அந்த ஓநாய் அதனுடைய பசியை முடித்து விட்டு சென்றுவிடும். இப்படி கடிச்சு கடிச்சு கடிச்சுதான் அந்த
மிகப்பெரிய பிரம்மாண்டமான நடந்து போனாவே ஊரே பார்த்து பயப்படுகிற மிகப்பெரிய அந்த மிருகம் அழிந்தது. எப்படி இப்ப எப்படி நான் இந்த சமூகத்துக்கும் அதுக்கும் எப்படி தொடர்புன்னு சொல்லுங்க பாப்போம். பஞ்சாயத்து தலைவரா நாம மிகப்பெரிய மிருகம். 10 வீடு 5 வீடு 2 வீடு இருக்க நம்ம கிராமத்துல இருக்க நரி ஓனாயெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் ஆகுது, ஒன்றிய கவுன்சிலர் ஆகுது, சட்டமன்ற உறுப்பினர் ஆகுது, பாராளுமன்ற உறுப்பினர் ஆகுது. இதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு இன்னும் சுதந்திரம் அடைந்து 76 வருஷம் ஆச்சு. அது மாதிரிதான் அந்த இனம், அந்த டைனோசர்ங்கிற இனம் எப்படி அழிஞ்சு போச்சு, அது மாதிரி நாமும் நம் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்களை பத்தி கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். யார் வேணா ஆண்டு போய நான் பெரும்பான்மையா இருக்க தேர்தல் நடத்துற என்ன சொல்லுவான். தாய்மார்களை பார்த்து அக்கா சித்தி பெரியம்மா தங்கச்சி இங்கிட்டு ஆம்பளைகளை பார்த்து என்ன சொல்லுவான், மாமா மச்சான் அண்ணன் தம்பி பொண்ணு தருவானா. அந்த ரெண்டு வீட்டுக்கார செட்டியாரோ ரெட்டியாரோ வெள்ளாளரோ முக்குளத்தோரோ பொண்ணு தருவானா. கேவலமா பாக்குறாயா, ஓட்டு மட்டும் என்ன பண்றான், விலை மதிக்க முடியாத முத்திரையுடைய வாக்குகளை பெறுவதற்காக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் நடிக்கிறார்கள் நடிக்கிறார்கள். கை தட்டாத மறந்துடுவ, கை தட்டு. அந்த வாக்கை வாங்கிக்கிட்டு அவன் என்ன தெரியுமா பண்றான், கூரை வீட்டில் இருக்க முத்திரையன் வளையன் கூரை வீட்டில் தான் இருக்க வேண்டும். என்ன பண்ணணும், கூரை வீட்டில் இருக்க முத்திரையன் கூரை வீட்டிலே வாழ வேண்டும். அரசாங்கத்தினுடைய இலவச வீடுகளை கூட பெற்றுத் தருவதற்கு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தயாராக இல்லை. வாழ்வியல் மாறி போயிரும்ல, இலவச அரசாங்கம் கொடுக்கிற ஆட்டை உன கொடுத்தா ஒரு ஆடு 5 2 குட்டி 3 குட்டி போடும்ல, அதை வச்சு நீ பண்ண ஒரு படத்துல கேட்பான்ல கஞ்சா கருப்ப பார்த்து, நீ மாடு வாங்குவ அதுக்கு குட்டி போடும், அப்புறம் பால் கறப்ப, அப்புறம் அப்படியே பெரிய அரசியல்வாதி ஆயிருவ, உனக்கு நான் போஷ் விட்டேன்மா. அது மாதிரிதான் கை தட்டாத, அரசாங்கத்தினுடைய இலவச ஆடுகளை கூட உங்களுக்கு தர மறுக்கிறார்கள், அரசாங்கத்தினுடைய இலவச வீடுகளை உங்களுக்கு தர மறுக்கிறார்கள். ஓட்டு மட்டும் போடுற சாதியா இந்த வலைய இருக்கணும், இந்த முத்திரைய இருக்கணும் தமிழ்நாடு முழுக்க. இப்ப நாங்க இன்னொரு கதை சொல்றேன் உங்களுக்கு, உங்களை எப்படி நாங்க என்ன பண்றோம். இப்போ ஒரு சிங்கம் வந்து மலையில நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது குட்டி போட்டுருக்கு, அதுல ஒரு குட்டி என்ன பண்ணிருச்சு, அந்த மலை மேல போடும் போது கீழே ஆட்டு கூட்டம் வெள்ளாட்டு கூட்டம்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்டம் எல்லாம் வந்து மலைக்காக ஒதுங்கிருக்கு அந்த பாறை சந்துல. ஒரு குட்டி என்ன பண்ணிருச்சு, தவறுதலா தப்பி தவறி போய் ஆட்டு கூட்டத்துல விழுந்துருச்சு. அந்த ஆடுங்க கிளம்பி மலை விட்டோன்னா அந்த ஆடுங்க கிளம்பி போகும்போது இந்த குட்டியும் அந்த ஆடுகளோட போயிருச்சு, ஆட்டுப்பட்டிக்கு போயிருச்சு, அதுங்களோடய வளர ஆரம்பிக்குது, அதுங்க மாதிரியே புள்ள சாப்பிடுது, அதுங்க மாதிரியே கத்துது. இப்படியே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு காட்டுல. ஒரு நாள் அந்த சிங்கம், காட்டுக்கு ராஜா யாரு, சிங்கம். அந்த சிங்கம் வேட்டையாடுறதுக்காக அப்படி உட்காந்து ஒரு பெரிய பாறை மேல உட்காந்து அந்த சிங்கம் பாக்குது. யாரை வேட்டையாட செல்லலாம் அங்க பார்க்கும் போது ஆட்டு கூட்டத்துக்குள்ள ஒரு சிங்க குட்டி தூக்கி வாரி போட்டுச்சுன்னா நம்மால் ஒருத்தன் ஆட்டுக்குள்ள மேஞ்சுக்கிட்டு இருக்கான் போய் விரட்டுது, விரட்டி பிடிச்சோன்னா என்ன பண்ணுது அந்த சிங்கம், சிங்கக்குட்டி வந்து இந்த சிங்கத்தை பார்த்து பயப்படுது, என்ன உற்றுன்னு கத்துது கதறுது, ஏய் நீ இந்த காட்டுக்கே ராஜா, நீ ஆடுகளோட போய்
புல்லுமேற ஆடு மாதிரி கத்துக்கிட்டு இருக்க. நீ இந்த காட்டு ஆள வேண்டிய ராஜா. அதான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த நாட்டை ஆள வேண்டிய ராஜா. அது ஒத்துக்க மாட்டேது. அந்த குட்டி கொண்டு வந்து தெளிந்த நீர்ல அதோடைய முகத்தை காமிக்குது. என் முகமும் உன் முகமும் ஒன்னா இருக்கு பாரு, நீ தாண்டா இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ அந்த குட்டி சிங்கம் ஆடு மாதிரி கத்துறதை விட்டுட்டு ஒரு கர்ஜனை பண்ணிச்சு பாருங்க. அந்த காடு அலறியது. அது மாதிரிதான் இன்னைக்கு நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆட்டு கூட்டத்தோட போய் சிங்க குட்டி எல்லாம் ஒண்ணுமே தெரியாம கிராமங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களை பஞ்சாயத்து தலைவரா ஆக்குறோம், சிங்கமாக்க போறோம், ஒன்றிய கவுன்சிலர் ஆக்க போறோம். ஆட்டு கூட்டத்தில் அலையாத சிங்கக்குட்டியா மாறு. நீ பிறப்பாலே ஒரு சிங்கம், நீ ஒரு நாடாண்ட சமூகம், நீ ஒரு ஆயிரம் கால வரலாற்றுக்கு சொந்தமான சமூகம். தமிழ்நாட்டில் வேற எந்த சமூகமா சொல்ல முடியுமா? ஆயிரம் சாதி இருக்கீங்க, ஆயிரம் சாதிக்கும் ஆயிரம் கால வரலாறு இருக்கதான் சொன்னா, என் முப்பாட்டன் பேரரசர் பெரும்பிடுங்கு முத்திரை இருக்கு மட்டும்தான் இருக்கு. 1348 வயசு, 1348 வயதை முடித்திருக்கிறார். அடுத்த வருடம் 1349 வயது யாருக்கு? பேரரசர் பெரும்பிடுங்கு முத்திரை இருக்கு. சவால் விடுகிறேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த சமூகமாவது ஆயிரம் கால வரலாறை சொல்ல முடியுமா? முடியுமான்னு கேட்கிறோம். ஒரு மிகப்பெரிய சமூகம், பெரிய வரலாறு. இந்த வரலாறை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம்? குடிச்சிட்டு வரும்போதே பாக்குறேன், ஒரு அம்மா பேசிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து வந்து என் கொடிய பிடிக்கிட்டான்னு ஒருத்தர் சொல்றான். கொடியை பிடிக்கிட்டு போயிட்டாங்க போதே இல்லை, தன்னிலை மறந்து விடுவோம். போத ஆயிடுச்சுன்னா போச்சு, சொந்த பொட்டாட்டியை கூட காப்பாற்ற முடியாது உங்களால. நீ போதையில படுத்திருப்ப. நம்மை ஆளுகிற சிறுபான்மை சமூகம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைய எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். இன்னைக்கு அப்படி போயிருச்சு குடி. தாய்மார்கள்லாம் குடிக்காதன்னு சொல்லும்போது சிரிக்கிறாங்க, தம்பிங்க பேசும்போது சிரிப்பு வருது. வெக்கப்படணும், கூச்சப்படணும், தலை குடிச்சுக்கணும். காரணம் யாரு சொல்லுங்க? இன்னைக்கு நாங்க வந்து இந்த இடத்துல பேசுறோம்னா இங்க உட்காந்துருக்க யாரும் குடிக்க மாட்டான். எல்லாத்துக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இங்க இருந்து 10 மணி கிளம்புனா வீட்டுக்கு போறதுக்கு 3 மணி ஆகும். தப்பான எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். சங்கத்துல கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தம்பிகள் தப்பான எந்த வேலையும் செய்ய மாட்டான். அதனால்தான் தமிழகம் முழுக்க எங்களால் பயணிக்க முடிகிறது. இளைஞர்கள் குடிச்சிட்டு இருக்காங்க கஞ்சா, இந்த பகுதியில எல்லாம் அதிகமா இருக்கு. காவல்துறை அவர்களாவே எடுத்துக்கணும். அமைதியா போற ஒரு சமூகத்தை வீதிக்கு வந்து போராட வைக்காதீங்க. காவல்துறை கஞ்சா அடிக்கிறான், சரக்கு அடிக்கிறான், கஞ்சாவெல்லாம் கட்டுப்படுத்தணும். இங்கதான் அதிகமா இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்திலாம் கஞ்சாவினுடைய புழக்கம் அதிகமாகிவிட்டது. இது எதை எதில காட்டும்? நாடாண்ட சமூகம்னு சொல்றோம்ல, அந்த வீரியத்தை குறைத்து விடுகிறது. எங்களை மாதிரி பேச முடியுமா? ஒரு குடிகாரனை பையனை பிடிச்சி இங்க வாடா, ஒருத்தர் நம்ம பொறுப்பாளர் ஒருத்தர் குடிச்சுக்கிட்டே இருந்தாரு, குடிக்காதயா அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு போனேன். இன்னைக்கு வந்து பார்த்தாரு, தூக்கமே வரலன்னாரு. ஏன்யா என்ன, இந்த சமூகத்தை நினைச்சு தூக்கம் வரலையான்னு கேட்டா, இல்ல நீங்க குடிய விடுங்கன்னு சொன்னீங்க, ஒரு வாரமா விட்டேன், நைட்ல தூக்கமே வரலங்கிறாரு. பாருங்க, உடலை பாதிக்குது. பெரும்பான்மை சமூகம், பெரும்பான்மை சமூகம்னு இன்னைக்கு தமிழகத்துல மாறுதொட்டி கொள்கிற இந்த முத்திரையர் சமூகம் ஒரு காலத்துல சிறுபான்மை சமூகமாக மாறப்போகிறது. மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. காரணம் கஞ்சாவும் போதையும் தான், கஞ்சாவும் சரக்கும் தான்.
இளைஞர்கள்லாம் நினைச்சுக்கிறோம் போதையை போட்டுட்டு பெரிய ஹீரோ மாதிரி வரோம், டூ வீலர்ல நாலு பேர் வச்சுட்டு வர்றோம், எல்லாம் பந்தா பாக்குறதுக்கு பந்தாவா இருக்கும், கல்யாணம் பண்ணினா குழந்த இருக்காது, காரி துப்பிடுவோம் பொண்டாட்டி, நீ ஆம்பளையா இல்லைன்னு சொல்லுவா. கேவலம் இன்னைக்கு நீ ஹீரோவா காமிச்சுக்கிறதுக்காக கஞ்சா அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு இன்னைக்கு ராஜா மாதிரி வருவ, திருமணம் ஆன பிறகு நீ கூஜாவாயிருவ, அத நினைச்சு நினைச்சு அதிகமா குடிச்சு செத்து போயிருவ. புரிஞ்சுக்கோ இளைஞர்கள், நாங்க இன்னைக்கு சிங்கம் மாதிரி பேசுறோம்னா நாங்க எந்த கெட்ட பழக்கமே எங்களுக்கு கிடையாது. ஆம்பளை சிங்கம் அல்ல இந்த சமூகத்துல, ஆம்பளை சிங்கம் யாரானா வீர உத்தரையர் முன்னேற்ற சங்கத்திலையும் தமிழர் தேச கட்சியில இருக்க மட்டும்தான் சிங்கமா இருக்கும். குடிக்க மாட்டான், கஞ்சா அடிக்க மாட்டான், வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் தைரியமா அரசாங்கத்துக்கு எதிராக எங்களால பேச முடியுது. அரசாங்கத்துக்கு எதிரான நாங்க எங்களுக்கா, இந்த சமூகத்துக்காக பேசுகிறோம். சமூக வலைதளத்துல போடுறோம் வரலாறு, நீங்க சொல்றப்போனா இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பேரரசர் பெரும்பிடுக்கு முத்திரையர் எங்க சமூகத்தை சார்ந்தவர்களாம். கேவலம் அசிங்கம் அல்ல அவனுக்கு, திருமங்கை மன்னரு எங்க சமூகத்தை சார்ந்தவர்கள், வெக்கம் அல்ல, சூடு சொரண அல்ல. சொல்லிருவேன், தாய்மார்கள் எல்லாம் அதிகமா இருக்காங்க, இல்லைன்னா அந்த வார்த்தையும் சொல்லிடுவேன். இப்படி நம்முடைய வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய பேரரசர் பெரும்பிடுக முத்திரையரையும் திருமங்கை மன்னரையும் இன்னும் சொல்ல போனா கண்ணப்ப நாயனாரையும் அவர் பேசுகிற போது நாம கொஞ்சமாவது எதிர்ப்பு தெரிவிக்கணும். கிராமங்கள்ல இருந்து பேசணும், அமைப்பையே போய் இது மாதிரி பேசுறோம் என்ன பண்ணலாம் கேட்கக்கூடாது. இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், தாய்மார்கள் கையில தான் இருக்கு, தாய்மார்கள் திரளணும். ஏதாவது இளைஞர்களுக்கான சங்கம், இளைஞர்களுக்கான கட்சி அல்ல, ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகத்திற்கான கட்சி, தமிழர் தேசம் கட்சி. ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னா அந்த கிராமத்துல எந்த சமூகம் பெரும்பான்மையா இருக்கோ அவன் தான் நீதி வழங்க முடியும். அநியாயத்தை கண்டு அநியாயத்தை தட்டு கேட்க யார் ஆள் முடியும்? யார் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ ஒரு கிராமத்துல அவர்களால தான் சிறுபான்மை சமூகம் பாதிக்கப்படுகிற போது அவர்களுக்காக குரல் கொடுக்க முடியும், அந்த அநீதியை தட்டு கேட்க முடியும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா தமிழகத்துல நாம தான் பெரும்பான்மை சாதி. சிறுபான்மை சாதிக்கெல்லாம் யாரு பாதுகாப்பா இருக்கணும்? அரசியல் புறந்தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கெல்லாம் யார்? நான் இருக்கட்டா தமிழகத்துல அப்படின்னு யார் சொல்ல முடியும்? முத்திரையர் சமூகத்தால மட்டும்தான் சொல்ல முடியும். அதுதான் தமிழர் தேசம் கட்சி அமைப்பா இருந்தோம். வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமா என்ன செய்தோம் கேட்பாங்க. இந்த சமூகத்தை தமிழகம் முழுக்க அடையாளப்படுத்தினோம். ராமநாதபுரம் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஆளுங்களுடைய போஸ்டர் இருக்கு, உங்க படம் அங்க இருக்கு, நம்ம மன்னருடைய பிளக்ஸ் பார்த்தோம், எங்கிட்ட ஈரோடு கரூர் இந்த பக்கம்லாம் போகும்போது நம்ம சமூகத்தினுடைய அடையாளம் இருக்கிறது சொன்னா இந்த சமூகத்தை அந்த கிராமங்களுக்கே சென்று அடையாளப்படுத்தியது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். அடுத்தது தொட்டு பாடுற, இப்போ எங்க வேணாலும் சொல்லிதான் முத்திரையர்களை எங்கேயாவது தொட்டனா நீ கேட்ட எப்படி பறையர் சமூக மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகளோ, எப்படி வன்னியர் சமூக மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ, அதே போல இந்த சமூக மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா, இந்த சமூக மக்களுக்கு ஒரு இழுக்குன்னு சொன்னா சங்கமா இருக்கும் போது களத்துல நின்னது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் மட்டும்தான். ஆகையால தொடர்ச்சியா இது 5வது பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடு, எல்லா இடத்திலையும் இந்த மக்கள் நாங்கள் கூப்பிடுகிற இடத்துக்கு வந்து இந்த சமூகத்தினுடைய எழுச்சியை
இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை வேற எந்த ஜாதியும் வரமாட்டாங்க. இந்த பகுதியிலேயே இந்த இடத்துல வேணா சவால் இல்லாம விருதுநகர் மாவட்டத்தில் நான் தான் பெரும்பான்மைன்னு சொல்ற எந்த சாதியாவது இதே இடத்துல நைட்டு 10 மணி வரைக்கும் மக்களை உட்கார வச்சு பேச வைக்கணும்னு சொன்னா ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 300 ரூபா கொடுக்கணும், சரக்குக்கு காசு கொடுக்கணும், வண்டி எடுத்து கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்படி பார்த்தோம்னா இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு வேற எந்த கட்சியா இருந்தாலும் சரி, வேற எந்த சாதி சங்க அமைப்பாக இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் 2 கோடியிலிருந்து 5 கோடியை செலவு செய்ய வேண்டும். அதிகபட்சம் 3-5 லட்சம் தான் செலவு பண்ணிருப்போம் இந்த நிகழ்வுக்கு. அதுவும் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட வாங்கியிருப்போம். இது வந்து இந்த மக்களுடைய சமூக அக்கறை, சமுதாய உணர்வை காட்டுகிறது. உங்களுக்கு எல்லாம் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தாய்மார்கள் உட்கார்ந்து இடத்த விட்டு எழுந்திருக்கல. ஆனா இந்த இளைஞர்கள் இருக்கா பாருங்க, அதான் சொல்லிட்டு அந்த போதை எங்க போய் முடிய போதும் தெரியல. ஆகையால இதே மாதிரி அதாவது தேர்தல் நேரத்தில் முத்திரையர் ஓட்டு முத்திரையர்கள்னு சொல்லுவான். உங்களை தேடி வரும்போது நீங்க வேற எதுவுமே கேட்காதீங்க. நீங்க நடத்திய மிகப்பெரிய மாநாடு சொல்லுங்க, மாநாட்டினுடைய புகைப்படத்தை காட்டுங்கள். நீங்கள் எந்த அமைப்பு, உங்க அமைப்பு சார்பா மாநாடு நடத்தி இருக்கிறீங்களா இல்லைன்னு பதில் சொல்லுவோம். பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறீங்களா இல்லைன்னு சொல்லுவோம். ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்திருக்கிறீர்களா இல்லைன்னு சொல்லுவோம். அடுத்தது எங்கேயாவது போய் கொடி வைத்திருக்கீங்களா இல்லைன்னு சொல்லுவான். அப்ப உனக்கு என்னுடைய வாக்கு இல்லை சொல்லுங்க, உறக்க சொல்லுங்க. அப்ப மட்டும் என்ன பண்ணுவீங்க, முத்திரையர் தானே அவரு, முத்திரையர் தான் இந்த சமூகத்திற்கு ஆதரவாக இருந்த முத்திரையரா, இந்த சமூகம் பாதிக்கப்படுகிற போது இந்த சமூகத்திற்காக வீதியில இறங்கி போராடிய முத்திரையரா,